ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு கார்த்திகை தீபம். அதனால் நான் வந்துட்டு ஈவினிங் ரொட்டீனாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மணி வந்து பார்த்திங்கன்னா 5:20 ஆகுது. அதுக்குள்ளே வந்து ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சரி, நம்ம டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் பார்க்கலான்னு மாமா பஜார் போயிட்டு இப்போ தான் வந்தோம் அங்கே அம்மா வீட்டுக்கு போயிட்டு. அதனால் இப்போ தான் நான் வந்து வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மாமா வந்துட்டு வீடு கூட்டுறாங்க. ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்தா சீக்கிரம் முடியும் அப்படின்றதுக்காக மாமா வந்துட்டு வீடு கூட்டுறாங்க. நான் வந்துட்டு வெளியில் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு குழம்பு போட போகிறேன். குட்டிங்களுக்கு எல்லாத்துக்கும் வறுக்கி போட்டாச்சு. வறுக்கி போட்டு இப்போ வந்து சும்மா இதை வந்து நான் காலையில் கழுவிட்டு போயாச்சு. இப்போ இதில் வந்து லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு வாசல் கூட்டி குழம்பு போட போகிறேன். சாதனா குழம்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இயற்கடத்துக்கு வந்த மாதிரி சின்னதாக குழம்பு போட்டாங்க. ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம எப்படி சொன்னால், கோயிலில் விளக்கு வச்சுட்டா நம்மளும் வந்து வீட்டில் விளக்கு வச்சிடணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக நானும் சீக்கிரம் சீக்கிரமாக போட்டுடலான்ட்டு வேக வேகமாக வந்துட்டு வேலையை பார்க்குறேன். இதை முடிச்சிட்டேன்னா இனிமேல் நான் வந்து உன்னை நான் திரி போடுவேன். இல்லை மாமா என்ன ஊத்து சொல்லலாம், இல்லைன்னா ஏதாவது ஒன்று, அதாவது மாமா வேலை வாங்குவேங்கிறது சிம்பாலிக்காக அப்படி சொல்கிறேன். இது வந்து வேலை இல்லை மாமா, அட்ஜஸ்ட்மெண்ட். ஓ, அட்ஜஸ்ட்மெண்ட். சரி சரி, அதில் தான் பூ டிசைன் போட்டு விடு. அப்படியே இந்த கீழே போட்டுக்க ரவுண்டே மேலே இழுத்து விடு. ஆ, அதே மேலே இழுத்து விடு. நல்லா பெருசாக நான் சொன்ன தாம் அந்த முனையில் இழுத்து விட்ருக்கணும். அது இந்த முனையில், அந்த முனையில் இழுத்து விட்டால் தான் அது கேப் நல்லாயிருக்கும். போடு, நம்ம போடுறது தான் கோலம். போதும், விடு. சரி, ஓகே, போடு. நம்ம நீ சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். விளக்கு எடுத்து வச்சு எண்ணெய் போடுறேன், சரியா? இல்லை இல்லை, நீ போட்டுட்டு முடிச்சுட்டு வா, அவசரம் இல்லை, சரியா? நான் போகிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு கோலம் எல்லாத்தையும் போட்டு வந்துட்டேன். சாமிக்கு வந்து பூ எடுத்துட்டு வேறு பூ வந்து வைக்கணும். அதுக்குள்ளே வந்து நல்ல விளக்கை நம்ம வீட்டில் ஏற்றிடணும். நெக்ஸ்ட் அந்த வேலை தான் நான் பார்க்க போகிறேன். இப்போ வந்து எதுக்குமாம்மா துடைக்கிறதுக்கா? இந்த இங்கே தான் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு நான் வெள்ளிக்கிழமை வச்சது. இந்த பூ எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு கவரில் இப்போதைக்கு வந்து ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு நான் வந்து தண்ணியில் விட்டுருவேன். எங்கள் அம்மாச்சி தாத்தா. இப்போ இதை நான் வந்து விளக்கு போட்டாச்சு. சாமிக்கு எல்லா பூ எல்லாமே வச்சுட்டு இப்போ நான் வந்து மாமா என்ன செய்ய போகிறாரு பார்க்கலாம். நான் வர்றதுக்குள்ளே வந்து மாமா எனக்காக சொல்லிட்டியே ஒரு தட்டில் வந்து நான் காலையில், இது வந்து ஃபஸ்ட்டு வருஷம் இல்லை எங்களுக்கு கார்த்திகை தீபம் வந்து, அதனால் புது விளக்கில் வந்துட்டு இந்த வருஷம் மாமா புது விளக்கு வாங்கிட்டு வந்தாங்க. அதை வந்து நான் காலையில் தண்ணியில் கொஞ்சம் ஊற போட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா எதுக்குமாம்மா தண்ணி என் புதுசாக போட்டோம்னா எண்ணெய் குடிக்குன்றதுக்காக நான் வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு இப்போ நான் வந்து காயை போட்டு எடுத்து வச்சுருக்கேன். மாமா வந்து திரிய வைக்கிறாங்க. மேற்படி எங்கே எடுத்துருவாங்க? இவர் வந்து வைக்க சொன்னால் இவர் என்ன வைத்து வைக்கிறாங்க? நெருப்படி மட்டும் தானே ஒன்று பத்து வைக்க சொல்லி போய் வைக்க சொன்னேன். இதுங்க, நான் போய் நெருப்படி எடுத்து வந்துடுறேன். விளக்கு பத்த வச்சாச்சு. 5 முகமும் பற்ற வைக்கலாம்னா சுடும் இல்லையா? எனக்கு எடுத்துகிட்டு போய் பற்ற வைக்க, அதுக்காக நான் ஒரு முகம் மட்டும் பற்ற வச்சுட்டு நான் எடுத்துகிட்டு போகிறேன். விளக்கு வந்து ஃபுல்லாக கொளுத்தியாச்சு. ஆனால் வந்துட்டு காற்றுனால வந்து ஆஃப் ஆயிடுது. மாமா நீங்கள் தெரிஞ்சு தெரியா? இப்போ வந்துட்டு ஃபுல்லாக விளக்கு எரியுது. அதாவது பாருங்க, எரியுதுன்னு காட்டினா போதும். பரவாயில்ல, ஆனால் காலையிலேருந்துட்டு மழை பெஞ்சிட்டு விட்டு 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 மழை வந்ததுக்கு இப்போ பரவாயில்ல கொஞ்சம். விளக்கு ஏற்றியாச்சு.
அங்கிட்டு வைக்கலாம், அந்த படிக்கட்டில் வைக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் நம்ம குட்டிங்கெல்லாம் வந்துட்டு அங்கே தான் இருக்கிறாங்களா, சரி அவங்களுக்காக ஒரே ஒரு விளக்கு மட்டும் வச்சுட்டு இங்கே மட்டும் வச்சுட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் வீட்டுக்குள்ளேயும் வச்சாச்சு, கோயிலுக்கு போக போகிறேன். வேலை முடிஞ்சு விளக்கு பொத்தியாச்சு, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா சாமி கும்பிடலாம். சாதனமே மணியே அடிக்குது. கூட நான் அடிக்கிறேன். நானும் இப்போ ஒரு ரெண்டு கையிலையும் வேலை பார்க்குறேன் பசங்கண்ணா, ஒரு கையில் கேமரா, ஒரு கையில் மணி. ஆனால் நான் மணி அடிக்க மணி அடிக்க இங்கே கேமரா ஆடுது. சாப்பாடுலாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் மாமாவுக்கு வந்து சூடம் அதுலேயும் ஒரு ஓரம் வந்து என்ன பண்ணுவார் மாமா, இப்படி வந்து சூடம் பொருத்தனம்னா சந்தனம் தின்னு குங்குமம் எடுத்து வச்சுடுவார் முன்னெல்லாம். இப்போ என்னன்னா வச்சு விட எனக்கு சொன்னால் வேகமாக அன்னைக்கு இது வெள்ளிக்கிழமை சாம்பிரான் கொடுத்துட்டீங்க மாமா அப்படின்னு கொடுத்தா அவர் எனக்கு பூசாமல் நேரம் வச்சு விடுறாரு. அப்போ நான் உடனே பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா உடனே எவ்வளோ எனக்கு வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்றாரு. இந்த மாமா நீ வச்சுக்கோ. வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து இதை முடிச்சுட்டு அதை என்ன மாமா இது பண்ணுவாங்க, இந்த இதெல்லாம் போட்டு சொடலை. அடுத்தது வந்து முடிச்சிட்டோம், முடிச்சுட்டு அங்கே சொடலை கொடுத்து ஆரம்பிச்சாங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுவோம். மாமா மட்டும் தான் போகிற மாதிரி ஐடியாவில் இருந்திருப்பார் போல், என்னை வந்து கேட்டார் வரியா அப்படின்னு. சரி அவங்களும் போய் பார்த்துட்டு வரலான்ட்டு அப்படியே போகிறேன். நைட்டு சாப்பாடுக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மணியாயிடுச்சு. கொஞ்சம் நேரம் விளக்கெல்லாம் போட்டு சாம்பிராண்டெலாம் போட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே போய் கோயிலில் போய் வீடியோ எடுக்கலை. வந்துட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு இப்போ நான் வந்து இட்லி ஊற்ற போகிறேன். இட்லியில் இட்லிக்கு வந்துட்டு சுடுதண்ணி காய வச்சு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இங்கிட்டு வந்துட்டு சின்ன வெங்காயம் போட்டு மிளகாய் சட்னி அரைக்க போகிறேன். இதில் வந்து நல்லா பூண்டு வரமிளகாய் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இங்கிட்ட ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் இட்லி ஊற்றிக்கிறேன். இட்லி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இட்லி அமுக்கி வாடணும்மா, நல்லா சாஃப்டாக இருக்கு, பஞ்சு போல இட்லி. இட்லி அப்புறம் வந்து மிளகாய் சட்னி அப்படியே போட்டுக்கலாம். நல்லா வந்து ஆவி பறக்குது, சுட சுட இருக்குது நல்லா. இப்போ வந்து கிளைமேட் வந்து எந்த நேரமும் வந்துட்டு கூலிங்காகவே இருக்குது, அது கூலிங்க்கு ஏற்ற மாதிரி நல்லா சுட சுட இட்லி. சுட சுட இட்லி என்ன மிதக்கும் தக்காளி சட்னி. இதை வந்து என்னென்னா பிரியங்காவுக்கு ஒரு நாள் நான் வந்து ஏதோ சட்னி செஞ்சுட்டு ஏதோ ஒன்று செஞ்சுருந்தேன், அதில் கொஞ்சம் எண்ணெய் கூட போயிடுச்சுன்னு பிரியங்காட்ட இப்படி தான் சொல்லிகிட்டே இருந்தார். எங்களுக்கு ஒரே சிரிப்பு, பிரியங்கா வீட்டுக்கு வந்தோன்னா எங்கே அதில் சட்னியில் எண்ணெய் மிதக்குதான், எங்கே மிதக்குதான் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்லி வம்பிழுத்துட்டு இருந்தா. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படியே சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் என்ன பார்க்குறோன்னு பாருங்கள். பிக் பாஸ் நான் பெருசாக பார்க்க மாட்டோம், இருந்தாலும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பார்த்துப்போம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது இட்லி. அதே மாதிரி தக்காளி சட்னி சூப்பராக இருக்குது. ஸோ சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக செம்மையாக இருக்குது. அதுவும் நல்லா
இப்போ பனியாக இருக்கு இல்லையா, அந்த நேரத்துக்கு நல்லா சுட சுட ஆவி பறக்க சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.